ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம சமைக்கிற சமையல் வந்து எப்படி டேஸ்ட்டாக வந்து செய்யலாம் அப்படிங்கிறத நான் ஷேர் பண்ண போகிறேன். இப்போ தான் என்னோடய சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் பச்சை மொச்சையும் கத்திரிக்காயும் போட்டு குழம்பு வச்சுட்ருக்கேன். அதோடய செய்முறை விளக்கம் வந்து நான் சொல்லலை. நம்ம சமையல் வந்து நம்ம எப்படி சமைச்சா நல்ல டேஸ்ட்டாக வரும், வீட்டில் இருக்கிறவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அப்படின்னு நாம் வந்து பார்க்க போகிறோம். எப்பயுமே நான் வந்து என்ன செய்வேன்னா, எங்கள் அத்தானுக்கு எங்கள் பாப்பா அவங்களுக்குலாம் சமைக்கும் போது அவங்கள வந்து மைண்டில் வந்து நினச்சிக்கிடுவேன். இப்போ எங்கள் அத்தானுக்கு இப்படி செஞ்சால் பிடிக்கும், என் பாப்பா அவங்களுக்கு இப்படி செஞ்சால் பிடிக்கும் அப்படின்னு என்னோடய மைண்டில் வந்து ஓடிட்டே இருக்கும். இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு தக்காளி சட்னி பிடிக்குது அப்படின்னா, அந்த தக்காளி சட்னியை எப்படி செய்யலாம் அப்படின்ட்டு யோசனை பண்ணிகிட்டே செய்வேன். இப்படிலாம் செஞ்சு கொடுத்தா அவங்க நல்லா சாப்பிடுவாங்க அப்படின்னு திங்க் பண்ணிகிட்டே தான் செய்வேன் சமைக்கும் போது. எங்கள் அத்தானுக்கும் இதெல்லாம் செஞ்சால் பிடிக்கும் அப்படின்னு நினச்சிட்டே சமைப்பேன். அப்போ நம்ம வந்து அவங்கள நினச்சிட்டே நம்ம சமைக்கும் போது சாப்பாடு வந்து தன்னாலே ருசியாக வந்துடும். அதுக்கு நம்ம பொருள் கூட இது தேவை அது தேவைன்னு ஒன்று ஒன்று குறையாக இருந்தாலுமே அது வந்து கண்டிப்பாக நல்லா டேஸ்ட்டாக வந்துடும். ஏன்னா நம்ம அவங்கள நினச்சிட்டே சமைச்சிட்ருக்குறோம், அதோட டேஸ்ட்டாகவும் சமைப்போமா, அப்போ நல்ல ருசியாக வந்துடும். அவங்க வந்து நம்ம கையால் சாப்பிட்டு வேறவங்க கையில் சாப்பிடும் போது அவங்களுக்கு வந்து பிடிக்காமல் போயிடும். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம சமையலை வந்து விரும்பணும், விரும்பினா தான் அங்கே வந்து ருசி வரும். இப்போ வந்து எண்ணெய் ஊற்றுவோம். எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காயவும் தான் கடுகு போடணும். எண்ணெய் காயாமல் நீங்கள் கடுகு போட்டிங்கன்னா கடுகு வந்து வெடிக்காது. அப்படியே எண்ணெய் காய்ஞ்சி நீங்கள் கடுகு போட்டாலும் கடுகு வெடித்த பிறகு தான் நீங்கள் வெங்காயம் அப்புறம் மற்ற காயெல்லாம் போட்டு நம்ம வந்து வதக்கணும். கடுகு வெடிக்கிறதுக்குள்ளேயே நம்ம வந்து எல்லாத்தையும் போட்டோம்னா கடுகு வந்து பச்சையாக போயிடும். அப்புறம் கடுகு வெடிக்கட்டும் அப்படின்னு கருகை விட்டோம்னாலும் டேஸ்ட் இல்லாமல் போயிடும். அந்த கடுகை வந்து கீழே ஊற்றிட்டு தான் நம்ம வேறு சமையல் வந்து நம்ம செய்யணும். அது மாதிரி குழம்பு வைக்கும் போது லைட்டாக அடி பிடிச்சிருச்சு அப்படின்னாலுமே அந்த குழம்பு வந்து கண்டிப்பாக வேஸ்ட்டு தான். நம்ம வந்து அதை திரும்பி நம்ம யூஸ் பண்ணவே முடியாது. அதனால் சமையல் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாகவும் பண்ணணும், ரொம்ப ஆசையாகவும் பண்ணணும். எனக்கு வந்து சமையல் வந்து ரொம்பவே பிடிக்கும். அதனாலேயே எங்கள் வீட்டில் வந்து ஏதாவது ஃபங்க்ஷனுக்கெலாம் நான் தான் வந்து சமைப்பேன். 100 பேருக்குள்ளே நான் சமைச்சிருக்கேன். அதனால் எல்லாருக்குமே என்னோடய சமையல் வந்து பிடிக்கும். எல்லாமே சமையல்னாலே ஒரு கலையாக நம்ம செஞ்சோம்னாலே அது வந்து ரொம்ப ருசியாக வந்துடும். விருப்பப்பட்டு செய்யணும், அந்த வேலையை வந்து விருப்பப்பட்டு செய்யணும். இப்படி நீங்கள் எல்லோரும் வந்து உங்கள் வீட்டில் உங்கள் கணவர் உங்கள் குழந்தைகள் நினச்சி சமைச்சிருக்கீங்களா அப்படிங்கிறத என்னோட ஷேர் பண்ணுங்கள். இதை வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு தோணுச்சு, அதனால் இந்த வீடியோ வந்து நான் போட்டிருந்தேன். பச்சை மொச்சை கத்திரிக்காய் போட்டு எல்லாத்துக்கும் குழம்பு வைக்க தெரியும். சரி, அந்த வீடியோவோடு சேர்த்து நம்ம வந்து நம்ம கருத்தையும் நம்ம சொல்லலாமே அப்படின்னு தான் நான் வந்து சொன்னேன். நான் வந்து பெரும்பாலும் இப்படி நினச்சிட்டே தான் சமைப்பேன். இப்போ ஒருத்தர் எங்கள் வீட்டுக்கு வர்றாங்க அப்படின்னாலுமே அவங்க நினச்சிட்டே சமைச்சேன்னா கண்டிப்பாக அந்த சாப்பாடு நல்லாவே நான் செஞ்சுருவேன். இதே மாதிரி நீங்களுமே கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சமையல் வந்து நான் இதை செய்கிறேன் எனக்கு இந்த டேஸ்ட்டே வரமாட்டேது அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்கள் சமைச்சு கொடுக்குறவங்களை நினச்சி நீங்கள் சமைச்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக வரும். கண்டிப்பாக நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ராம்ஜோ சமையலறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.